சென்னையிலிருந்து ஐக்கிய அரபு நாடுகளுக்கு விமானம் மூலம் அனுப்ப இருந்த பார்சல்களில் போதை மருந்து கடத்தப்படுவதாக சுங்கத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து கார்கோ நுண்ணறிவு பிரிவினருடன் இணைந்து சுங்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். 100% காட்டன் சட்டைகள் என எழுதப்பட்டிருந்த பார்சல்கள் மீது அதிகாரிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. முதலில் ஒரு பார்சலில் உள்ள சட்டைகளை சோதித்தனர். அப்போது சில சட்டைகளில் மடிப்புகள் களையாமல் இருப்பதற்காக அதன் மத்தியில் வைக்கப்பட்டிருக்கும் அட்டை வழக்கமாக இல்லாமல் தடிமனாக தென்பட்டது. சந்தேகமடைந்த அதிகாரிகள் அட்டையை பிரித்து பார்த்தபோது அதனுள்ளே வெள்ளை நிற பெசோடோபெட்ரின் போதை மருந்தை மறைத்து கடத்தியது தெரிய வந்தது. இதையடுத்து மற்ற பார்சல்களும் தீவிர சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டன. அப்போது 25 பார்சல்கள் மூலம் வெளிநாடுகளுக்கு அனுப்ப இருந்த 750 சட்டைகளில் 515 சட்டைகளில் சுமார் 50 கிலோ அளவுக்கு போதை மருந்துகள் மறைத்து கடத்த முயன்றது தெரிய வந்தது. அவற்றை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்தனர். அதன் மதிப்பு சுமார் 10 கோடி ரூபாய் ஆகும். புதிய சட்டைகளுக்கு மத்தியில் போதை மருந்தை கடத்த முயன்றது தொடர்பாக 3 பேரை சுங்கத்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.